2023 வருடம் திரையரங்குகளில் வெளியாகி அதிக வசூல் செய்த டாப் 10 திரைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2023 வருடம் தொடங்கி 12 மாதங்கள் முடிய போகிறது. இதில் பல திரைப்படங்கள் வெளியானது. அதிலும் ஒரு சில திரைப்படம் தான் வெற்றி பெற்றது. இதில் 10வது ஜிகர்தண்டா XXX திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் நவம்பர் 10 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 8.2 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 50 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 68 கோடி வசூல் செய்துள்ளது. 9வது மாமன்னன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் June 28 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 6.7 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 35 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 75 கோடி வசூல் செய்துள்ளது. 8வது மாவீரன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் மடோன் அஸ்வின் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் July 14 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 7.4 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 35 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 90 கோடி வசூல் செய்துள்ளது. 7வது மார்க் ஆண்டனி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஷால், ஏஸ் ஜே சூர்யா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் September 15 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 6.7 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 40 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 110 கோடி வசூல் செய்துள்ளது. 6வது வாத்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தனுஷ், சம்யுக்தா, மேனன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் வெங்கி அட்லூரி இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் February 17 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 7.3 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 40 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 118 கோடி வசூல் செய்துள்ளது. 5வது துணிவு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அஜய்குமார், மஞ்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் வினோத் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் January 11 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 6.1 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 160 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 250 கோடி வசூல் செய்துள்ளது. 4வது வாரிசு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய், ராஷ்மிகா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தில் வம்சி பைடிபெலி இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் January 11 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 6.1 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 250 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 320 கோடி வசூல் செய்துள்ளது. 3வது பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கார்த்திக், ஜெயம், ரவி, விக்ரம், த்ரிஷா, ஜஸ்வர்யா ராய் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் April 28 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 7.7 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 250 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 340 கோடி வசூல் செய்துள்ளது. 2வது ஜெயிலர் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், தமன்னா, மோகன்லால், சிவராஜ் குமார் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் August 10 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 7.1 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 200 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 607 கோடி வசூல் செய்துள்ளது. இதில் 1வது லியோ திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன் சர்ஜா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் October 19 வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு IMDb 7.3 கொடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் 250 கோடி. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 625 கோடி வசூல் செய்துள்ளது.
இந்த ஆண்டில் வெளியான திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சினிமா 365.